ஒரு செம்மையான ஒரு கேமிங் கடை பார்த்தா பாருங்க. ஒரு செம்மையான ஒரு கேமிங் கடை பார்த்தா பாக்க போறோம். சே அந்த வீடியோ பார்த்து வச்சுட்டேன். பத்தி வீடியோ போடறதுனால நிறைய லேப்டாப் பத்தி போடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துக்கோங்க கீழே ஒரு பெல் ஐக்கன் அதை பிரஸ் பண்ணி ஆல்றது மறக்காம கொடுத்துக்கிறேன்பா. சே ரவி இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இது நம்ம அன்பாக்சிங் போடலாமா இல்ல ரிவ்யூன்னு போடலாமா? ஒதுக்கி அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூன்னு போட்டு போடுவோம். ஓகே. அதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நைட்டோட நைட்டா வீடியோ பிரைவேட்ல போட்டு எடிட்ட போட்டு வெறும் அன்பாக்சிங் போட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணதை பாக்கலையே நம்ம. அங்க கடைசியா இந்த லேப்டாப் கூட சார்ஜர் செம்ம வெயிட். இந்த அடாப்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த லேப்டாப் பத்தி பார்த்தோம்னா செம்ம வெயிட்டுங்க, கிட்டத்தட்ட 3 கிலோ. அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயோ கேரி பண்ணலாம் எடுத்துட்டு பார்க்க முடியாது, சாவடியா இருக்கும். ஒரு பெரிய சிபி உங்களால கேரி பண்ணி கொண்டு போக முடியாது. இதை ஒரு பேக்ல வச்சு உங்களால ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போக முடியும். நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரா குறை சொல்ற மாதிரி தெரிஞ்சது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்க வெளியே வந்து எதுவும் தெரியாது, ஏன்னா மற்ற ரிவ்யூஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. லேப்டாப் ரிவ்யூனா இப்படி தான் பண்ணணும், டீப் டைவ் பண்ணி பார்க்கணும். பட் யாராவது பார்க்க மாட்டேன், வெளியே வந்து மட்டும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.